Hi students, innaikku nama integral of cosecant power nx dx idoda reduction formula va derive panna porom. And integral kullaadi irukkudi inda cosecant x oda power vandittu chinna number ah irundhuduna idoda integration easy ah dhaan irukku. But periya power ellam vara neram namakku enna agum integration direct ah eludhuradhukku konjam kashtama irukum. So ippidipatta time la vandittu inda reduction formula romba useful ah irukum. And n value 2 or greater than 2 ah irukkrappa mattum dhaan in the integral reduction formula vandittu idhukku applicable ah irukum. N value 1 or 0 ah irukkrappa neenga enna seiyanana inda function la direct ah n ku badhila 0 and n ku badhila 1 pottu nama kandupidichi answer ah immediate ah ezhudiralam because adukku direct formulas illa undu. Edoda value derive panna poromo adha nama vasathikaga I suffix n appadi assume pannikalam. அடுத்தது இதை வந்துட்டு இன்டகிரேட் பண்ணுறதுக்கு சிம்பிளாக மாற்றுறதுக்காக என்ன செய்ய போகிறோம்னா இந்த கொசிக்கன் பவர் என் எக்ஸ் இதை நம்ம ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு ப்ராடக்டில் எழுத போகிறோம். தட் இஸ் இந்த பவரில் இருக்குது இல்லையாமா அந்த என் இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா என் மைனஸ் டூ ப்ளஸ் டூ அப்படி ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இந்த கொசிக்கன் பவர் என் எக்ஸை நம்ம எப்படி எழுதிக்கலாம் கொசிக்கன் பவர் என் மைனஸ் டூ எக்ஸ் இன்று கொசிக்கன் பவர் டூ எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்தது இந்த இன்டகிரேஷனுக்குள்ளாடி இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனுக்கு டைரெக்டாக இன்டகிரேஷன் ஃபார்முலா கிடையாது. ஸோ இங்கே நம்ம இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா என்னன்னா இன்டகிரல் ஆஃப் யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டகிரல் ஆஃப் விடியு. இதில் இந்த ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய கொசிக்கன் பவர் என் மைனஸ் டூ எக்ஸ் இதை நம்ம யூனி அசியூம் பண்ணிப்போம். அண்ட் ரிமைனிங் இருக்கக்கூடிய கொசிக்கன் ஸ்குவார் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் இதை நம்ம டிவி அப்படியே அசியூம் பண்ணிக்கலாம். இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு யூ வேல்யூ வேணும், பி வேணும், அண்ட் ஆல்சோ டி யூக்க வேல்யூவும் வேணும். அண்ட் ஆல்ரெடி நம்ம யூக்க வேல்யூ அசியூம் பண்ணியிருக்கிறோம். ஸோ ரெண்டு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சா போதும், எதெல்லாம்னா வியும் டியூவும். வி கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா இந்த செகண்ட் இக்குவேஷனை இன்டகிரேட் பண்ணா போதும். டியூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் இக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணா போதும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுனா நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்படி மாறிடும்னா டியு அப்படி கிடைக்கும். டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு இல்லை சிம்பிளி டிஃப்ரென்ஷியேட். ஸோ யூ இருந்ததுன்னா அதுக்கு டிஃப்ரென்ஷியல் வேல்யூ டியூனி வரும். அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு இது நமக்கு எந்த ஃபார்முல இருக்குதுன்னா எக்ஸ் பவர் என் அப்படி இருக்குது. டிஃப்ரென்ஷியல் வேல்யூ ஆஃப் எக்ஸ் பவர் என் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னா நம்ம டி பை டிஎக்ஸ் அப்படி எழுதுவோம். தட் இஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் என் அப்படின்னாக்க n into x power n minus 1 then into இந்த x க்கு differential value with respect to x க்கு பண்ணுறப்ப dx divided by dx அப்படின்னு வரும். இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணால் ஒன்றாக மாறிடும். தட் இஸ் n into x power n minus 1 இவ்வளோ தான் இருக்கும். பட் differential value of x power n x power என்ன சிம்பிளி differentiate பண்ணுனா என்ன வரும்னா n into x power n minus 1 then into இந்த x க்கு differential value எழுதுகிறோம். தட் இஸ் dxன்னு வரும். இங்கே நமக்கு dx divided by dxன்னு வராது பிகாஸ் இதை நம்ம எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலை சிம்பிளி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இங்கே நமக்கு எக்ஸுக்கு பதிலாக கொசிக்கண்ட் எக்ஸ் இருக்குது. அண்ட் இந்த பவரில் இருக்குது இல்லையா என் மைனஸ் டூ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய இந்த எண்ணுக்கு பதிலாக இருக்குது. ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடுக்கு டிஃப்ரென்ஷியல் வேல்யூ என்ன வரும் பாருங்கள் என் இன்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் தட் இஸ் எண்ணுக்கு பதிலாக இங்கே என் மைனஸ் டூ இருக்குது. ஸோ என் மைனஸ் டூ இன்டு கொசிக்கண்ட் பவர் இந்த பவர்லேருந்து ஒன்றை மைனஸ் பண்ணால் என் மைனஸ் த்ரீ வரும். தென் இன்டு இந்த எக்ஸுக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூவை அடுத்ததாக எழுதணும். எக்ஸுக்கு பதிலாக இங்கே கோசிக்கண்ட் எக்ஸ் இருக்குது இல்லையாமா இதுக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூவை இங்கே எழுதியிருக்கிறோம். கோசிக்கண்ட் எக்ஸுக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ மைனஸ் கோசிக்கண்ட் எக்ஸ் காட் எக்ஸ் இதோட விட்டுறக்கூடாது. அடுத்ததாக என்ன எழுதணும்னா இந்த எக்ஸ் இருக்குது இல்லையாமா வேரியபிள் அதுக்கு டிஃபரன்ஷியல் வேல்யூவை அடுத்ததாக எழுதணும். ஸோ இன்று டிஎக்ஸ்னு கிடைக்கும். இங்கே டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு டியூ பை டிஎக்ஸ் வந்திருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் இந்த டிஎக்ஸ் வராது. அடுத்ததாக நம்ம இந்த செகண்ட் இக்குவேஷனை இன்டகிரேட் பண்ணிடலாம். ரெண்டு சைடை இன்டகிரேட் பண்ணால் நமக்கு இன்டகிரல் ஆஃப் டிவி ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் கொசிக்கன் ஸ்குவார் எக்ஸ் டிஎக்ஸ்னு கிடைக்கும். இன்டகிரல் ஆஃப் டிவினா வி அண்ட் இன்டகிரல் ஆஃப் கொசிக்கன் ஸ்குவார் எக்ஸ் டிஎக்ஸ் இதோட ஃபார்முலா மைனஸ் காட் எக்ஸ். இப்போ இந்த இக்குவேஷன் ஒன் இதை நம்ம எப்படி எழுதிடலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஐஎன் அது அப்படியே தான் இருக்கும். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணி அடுத்த ஸ்டெப்பில் எழுதிடலாம். ஸோ அப்படி எழுதுகிறப்ப நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட் டேர்ம் என்ன வரும்னா யூ இன்டு வி வரும். அடுத்த டேர்மில் இன்டகிரல் ஆஃப் வி இன்டு டியூ வரும். ஆல்ரெடி எல்லா வேல்யூவும் கண்டுபிடிச்சோம் இல்லையாமா அதெல்லாம் கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ரைட் ஹேண்ட் சைடில் இது யூக்க வேல்யூ இது வீக்க வேல்யூ தென் மைனஸ் இன்டகிரல் ஆஃப் இது வீக்க வேல்யூ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது டியூக்க வேல்யூ. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள ஃபஸ்ட் டேர்ம் அது அப்படியே தான் இருக்கும். அடுத்த டேர்மில் பாருங்கள் இங்கே அவுட் சைடில் ஒரு மைனஸ் இருக்குது அண்ட் இன்டகிரலுக்கு உள்ளாடியே ரெண்டு மைனஸ் சைன் இருக்குது. இங்கே ஒரு மைனஸ் சைன் இங்கேயும் ஒரு மைனஸ் சைன் இருக்குது. எல்லாமே ப்ராடக்டில் இருக்குது.
So, the minus into minus plus a mariro, either outside irukkudi minus kuda product panna minus thang kadaikum. And integral kulladi n minus 2 appdin inga or constant irukudu idhe nama integral ku outside la eduthiralam. So remaining integral kulladi function edala irukona inga or cot x irukum inge or cot x irukum rendu product panna cot square x varum and remaining irukra term cosecant power n minus 2x dx. Reduction formula எப்போதுமே எப்படி இருக்கும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஐ சஃபிஸ் என் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் இன்டகிரேஷனே இருக்காது. பட் அந்த இன்டகிரேஷனை வந்துட்டு நம்ம ஐ சஃபிக்ஸில் எழுதுவோம், அப்படி தான் யூஸ்வலாக இருக்கும். பட் இங்கே இன்டகிரேஷனை ஐ சஃபிக்ஸில் எழுதணும் அப்படின்னா இன்டகிரேஷனுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் எல்லாமே கொசிக்கண்டில் இருக்கணும். பட் இங்கே நமக்கு ஒரு காட் ஸ்குவாரில் ஒரு டேம் இருக்குது. ஸோ இதை நம்ம கொசிக்கண்டில் ஃபஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணிடலாம். அண்டு காட் ஸ்கொயர் எக்ஸோட வேல்யூ என்னென்னா கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1. இப்படி ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, அதை கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் ரைட் ஹேண்ட் சைடில் அது அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் அது அப்படியே தான் இருக்கும். அண்ட் செகண்ட் டேர்மில் இங்கே இருக்கக்கூடிய இந்த கொசிக்கன் பவர் 2x-ஐ அவுட் சைடில் இருக்கக்கூடிய கொசிக்கன் பவர் என் மைனஸ் 2x இது கூட ப்ராடக்ட் பண்ணுறப்ப நமக்கு கொசிக்கன் பவர் nx-னு வரும். பிகாஸ் ரெண்டு ஃபங்க்ஷனும் சேமாக இருந்ததுன்னா ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுறப்ப இந்த பவரை என்ன செய்வோம்னா ஆட் பண்ணுவோம். இங்கே பவர் 2 இருக்குது, இங்கே பவர் n மைனஸ் 2 இருக்குது. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணுனா பவர் என்னாக மாறிடும். அடுத்த டேர்மில் இங்கே நமக்கு மைனஸ் 1 இருக்குது, இந்த கோசிக்கன் பவர் n மைனஸ் 2x dx கூட ப்ராடக்ட் பண்ணுனா மைனஸ் கோசிக்கன் பவர் n மைனஸ் 2x dx வரும். அண்ட் அவுட் சைடில் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ இந்த மைனஸும் இந்த மைனஸும் ப்ராடக்ட் பண்ணுறப்ப ப்ளஸ்ஸாக மாறிடும். அண்ட் அவுட் சைடில் இருக்கக்கூடிய n மைனஸ் 2 அது அப்படியே தான் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஐயில் அரேஞ்ச் பண்ணிடலாம். அண்ட் லெஃப்ட் சைடுக்கு வேல்யூ இங்கே ஐ சஃபிக்ஸ் என் தான். ஸோ ஐ சஃபிக்ஸ் என்னோட வேல்யூ என்ன வரும் பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டேர்மில் இன்டகிரேஷனே இல்லை, ஸோ அதை அப்படியே நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம். செகண்ட் டேர்மில் நமக்கு அவுட் சைடில் ஒரு மைனஸ் ஆஃப் என் மைனஸ் 2 அதை அப்படியே எழுதிக்கலாம். அடுத்த டேர்மில் பாருங்கள் இன்டகிரலாக கொசிக்கன் பவர் என் எக்ஸ் டிஎக்ஸ் இருக்குது. ஆல்ரெடி இந்த இன்டகிரலாக கொசிக்கன் பவர் என் எக்ஸ் டிஎக்ஸ் இதை தான் நம்ம ஐ சஃபிக்ஸ் என்னு அசியூம் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த பிளேஸில் நம்ம ஐ சஃபிக்ஸ் என் போட்டுடலாம். அண்ட் லாஸ்ட் இன்டகிரலில் பாருங்கம்மா, இங்கே இன்டகிரலாக கொசிக்கன் பவர் என் எக்ஸ் டிஎக்ஸ் இருந்தால் ஐ சஃபிக்ஸ் என் எழுதுவோம். இங்கே என்னுக்கு பதிலாக என் மைனஸ் 2 இருக்குது. ஸோ இதை நம்ம சிம்பிளாட்டு எப்படி எழுதிக்கலாம், ஐ சஃபிக்ஸ் என் மைனஸ் 2. அடுத்தது நம்மளோட எய்ம் என்னென்னா ஐ சஃபிக்ஸ் என்னை தான் கண்டுபிடிக்க போகிறோம். பிகாஸ் ஐ சஃபிக்ஸ் என்னு தான் இன்டகிரலாக கொசிக்கன் பவர் என் எக்ஸ் டிஎக்ஸ்னு நம்ம ஃபஸ்ட் அசியூம் பண்ணியிருக்கிறோம். இந்த இன்டகிரேஷனுக்கு ஃபார்முலாவை தான் நம்ம டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம இந்த இன்டகிரேஷன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக ஐ சஃபிக்ஸ் என்னுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சாலே போதும். இங்கே நமக்கு ரெண்டு டேர்மில் ஐ சஃபிக்ஸ் என் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே ஒரு டேம் இருக்குது, லெஃப்ட் சைட்லேயும் ஒரு டேம் இருக்குது. ஸோ ரெண்டையும் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஐ சஃபிக்ஸ் என்னுக்கு வேல்யூவாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த டேர்மை லெஃப்ட் சைடில் எடுத்துடலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் லெஃப்ட் சைடுக்கு போகிறப்ப ப்ளஸ்ஸாக மாறி இப்படி கிடைக்கும். ரிமைனிங் டேர்ம் அப்படியே தான் இருக்கும் எல்லாமே. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரெண்டு டேர்ம்லேயுமே ஐ சஃபிக்ஸ் என் காமனாக இருக்குது. ஸோ ஐ சஃபிக்ஸ் என் அவுட் சைடில் எடுத்துட்டோம்னா இங்கே ரிமைனிங் டேர்ம் 1 இருக்கும், அதுதான் இங்கே எழுதியிருக்கிறோம். இங்கே ரிமைனிங் டேர்ம் என் மைனஸ் 2 அது இங்கே எழுதியிருக்கிறோம். ரைட் ஹேண்ட் சைடு வந்துட்டு ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இருக்கிற அதே டேர்ம் தான் இங்கேயும் வரும். ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இங்கே ஒரு மைனஸ் 2 ப்ளஸ் 1 இருக்குது, ரெண்டையும் ஆட் பண்ணால் மைனஸ் 1 அப்படி கிடைக்கும். தட் இஸ் என் மைனஸ் 1 அப்படின்னு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கும். அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள வேல்யூ அது அப்படியே தான் அடுத்த ஸ்டெப்லேயும் இருக்கும். இதில் ஐ சஃபிக்ஸ் என்னுக்கு வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன செய்யலாம்னா இந்த n மைனஸ் 1-ஆல் ஹோல் ஈக்குவேஷனை டிவைட் பண்ணிட்டாலே போதும், நமக்கு ஐ சஃபிக்ஸ் என்னுக்கு வேல்யூ கிடச்சிரும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு எப்படி ரெடியூஸ் ஆகிரும் பாருங்கள், ஃபஸ்ட்டு டேர்ம் அண்ட் செகண்ட் டேர்ம் ரெண்டுக்கு டினாமினேட்டரும் என் மைனஸ் 1-ஆக மாறிடும். இதுதான் ரிடக்ஷன் ஃபார்முலா. இதில் நம்ம இப்போ ஐ சஃபிஸ் என் அண்ட் ஐ சஃபிஸ் என் மைனஸ் 2 இந்த ரெண்டு வேல்யூவையும் கொண்டு அடுத்த ஸ்டெப்பில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ என் வேல்யூ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 2-ஆக இருக்கிறப்ப மட்டும்தான் இந்த ஃபார்முலா அப்ளிகபிள்.